இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு நாவலோட ரிவ்யூ அண்ட் கான்செப்ட் தான் பார்க்க போறோம். என்ன புக்னு பாத்தீங்கன்னா, த சைலன்ட் பேஷண்ட் பை அலெக்ஸ் மைக்கேலிடிஸ். இந்த வீடியோ கண்டிப்பா வந்து ஒரு ஸ்பாயிலர் ஃப்ரீ ரிவ்யூவா தான் இருக்கும். நீங்க இந்த புக் ரீட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாலும் இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நினைக்கிறேன். சோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த புக் பாத்தீங்கன்னா 2019ல அலெக்ஸ் மைக்கேலிடிஸ் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் ஆத்தர் தான் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காரு. இந்த புக் நியூயார்க் டைம்ஸோட நம்பர் ஒன் பெஸ்ட் செலர் புக்கா இருந்திருக்கு. ரொம்பவே ஹைப் புக், நிறைய பேர் வந்து ரிவ்யூ பண்ணிருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆன ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் நாவல் தான். சோ இப்ப வாங்க இந்த ஸ்டோரியோட கான்செப்ட் என்னன்றது பார்க்கலாம். சோ இந்த புக்கோட மேஜரான கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா அலிஷியா. சோ இந்த அலிஷியா அவங்களோட ஹஸ்பண்ட் கேப்ரியல் கூட ரொம்பவே வந்து ஹாப்பியா வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட கரண்ட் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 33. சோ அபவுட் 6 to 7 years அவங்களோட ஹஸ்பண்டோட ரொம்பவே ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெயிண்டர், அவங்க ஹஸ்பண்ட் கேப்ரியல் வந்து ஒரு போட்டோகிராஃபரா இருக்காங்க. சோ இவங்க லைஃப் ரொம்பவே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு வந்து குழந்தைங்க கிடையாது, பட் இருந்தாலுமே அவங்க ஹஸ்பண்ட் மேல ரொம்ப அஃபெக்ஷனேட்டா ரெண்டு பேருமே வந்து ஒரு கப்பல் கோல்ஸ் மாதிரி வந்து அவங்க லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ இப்படி ஸ்மூத்தா போயிட்டு இருக்க இந்த அலிஷியாவோட லைஃப்ல வந்து சடனா ஒரு டே, ஒரு மோசமான ஒரு டே வந்து வருது. சோ அந்த டேல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அலிஷியா அவங்களோட ஹஸ்பண்ட் கேப்ரியலே வந்து லைக் சேர்ல கை காலம் வந்து கட்டப்பட்ட நிலைமையில அவங்க ஹஸ்பண்ட அவங்க ஃபேஸ்லயே 5 times வந்து கன் வச்சு ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. சோ அவர் கொலை பண்ணிட்டு அவங்களுமே அவங்கள வந்து சூசைட் பண்ணிக்கிறதுக்காக அவங்களோட ரெண்டு கையுமே வந்து விஸ்ட் வந்து கட் பண்ணிடுறாங்க. சோ கன் ஷாட் சவுண்ட் கேட்டு அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க வந்து போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. சோ போலீஸ் வந்து லைக் கேப்ரியல் இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறத பாக்குறாங்க. பக்கத்துலயும் வந்து அலிஷியா இந்த மாதிரி கையில கட் பண்ணிட்டு பட் இன்னும் கான்சியஸோட தான் வந்து இருக்காங்க. சோ அலிஷியா உடனே எடுத்து போய் அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. சோ இதுக்கப்புறம் அலிஷியாவை வந்து ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் அவளுக்கு கான்சியஸ் வந்ததும் அவகிட்ட வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு பாக்குறாங்க. பட் அலிஷியா கம்ப்ளீட்டா ஒரு சைலண்ட் மோடுக்கு வந்து போயிடுறாங்க. அவங்க எந்த இன்வெஸ்டிகேஷனுக்குமே எதுக்குமே வந்து ஒரு துளி கூட ரெஸ்பான்ஸ் பண்ணல. அவங்க கம்ப்ளீட் ஒரு டிப்ரெஸ்ட், ஒரு சைலண்டா ஆகிட்டாங்க. அவங்க அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட வந்து பேசல. சோ தட் ஆப்வியஸ்லி அந்த வீட்டுக்குள்ள இருந்தது இவங்க ரெண்டு பேர் தான். சோ அவங்க ஹஸ்பண்ட் இறந்திருக்காங்க, இவங்க கையில தான் கன் இருந்திருக்கு. சோ ஃபைனலி இவங்க தான் வந்து கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து கோர்ட்லயும் வந்து முடிவு பண்ணும்போது கூட இவங்க இவங்க சைட்ல இருக்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இவங்க எக்ஸ்பிரஸே பண்ணல, கம்ப்ளீட் சைலண்டாவே இருக்காங்க. சோ கோர்ட்ல ஃபைனலி இவங்க வந்து இவங்க தான் கொலை பண்ணிட்டாங்க. பட் இவங்க ரொம்பவே மென்டலி டிஸ்டர்ப்டா இருக்கிறதுனால இவங்க வந்து ஒரு ஃபாரன்சிக் யூனிட்ல வந்து அட்மிட் பண்றாங்க. சோ அந்த யூனிட் பேர் வந்து த க்ரோவ் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல். லைக் இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலா வந்து கொலை பண்ணிட்டு இந்த மாதிரி மென்டலி டிஸ்டர்ப்டா இருக்கிறவங்கள வச்சு பாத்துக்கிற மாதிரியான ஒரு ஜெயில் மாதிரி தான் கிட்டத்தட்ட. சோ அந்த ஜெயில அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 years வந்து ஆங்கிடுச்சு. அந்த கொலை நடந்தப்போ உலகம் ஃபுல்லா வந்து இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுறாங்க. லைக் இந்த மாதிரி ஹஸ்பண்டே வந்து கொலை பண்ண ஒரு ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி இவங்க நியூஸ் ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருக்கு. பட் லேட்டர் ஆன் அப்படியே புது புது நியூஸ் வரும்போது இவங்களோட நியூஸ் கம்ப்ளீட்டா சைலண்ட் ஆயிடுது. பெருசான இதுல இன்வெஸ்டிகேஷன் எதுவுமே வந்து நடக்கல. பிகாஸ் இந்த கேர்ள் கம்ப்ளீட் சைலண்ட் ஆகிட்டதுனால இவங்க சைட்ல இருந்து நமக்கு வந்து எந்த க்ளூவும் கிடைக்காதனால இவங்க தான் வந்து கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களோட சாப்டரே வந்து முடிஞ்சிச்சு. சோ இந்த டைம்ல தான் வந்து இந்த புக்கோட ஒரு ஹீரோ மாதிரி இருக்கிற தியோ ஃபேபர் வந்து என்டர் ஆகுறாரு. சோ தியோ ஃபேபர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்கோ தெரபிஸ்ட். அவர் இந்த அலிஷியாவோட கேஸ்ல ஸ்பெசிபிக்கா ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டடா இருப்பார். சோ இந்த கேஸ் எப்படியாவது நான் வந்து சால்வ் பண்ணணும், லைக் அலிஷியாவை அகெயின் பேச வைக்கிறதுக்கு எப்படியாவது நம்ம சைக்கோ தெரபி வச்சு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து நினைக்கிறாரு. சோ பர்டிகுலர்லி அலிஷியாக்காகவே வந்து த க்ரோவ் அப்படின்ற இந்த ஃபாரன்சிக் யூனிட்ல இவர் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாரு. லைக் நான் ஒரு அவர் ஒரு சைக்கோ தெரபிஸ்ட். சோ இந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாவே வந்து சைக்கோ தெரபிஸ்ட் தான் இருப்பாங்க. சோ அவர் இங்க ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய இன்டர்வியூ செஷன்ஸ்லாம் அப்புறம் தியோ வந்து இங்க ஜாயின் பண்றாரு. ஸ்பெசிபிக்கா ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி அலிஷியாக்கு தான் நான் வந்து டாக்டரா இருப்பேன், அலிஷியா வந்து என்னோட கேர்ல வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிறாரு. சோ இங்க இருந்துதான் வந்து ஸ்டோரி மேஜரா வந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ இந்த அலிஷியா எதுக்காக அவங்க ஹஸ்பண்ட் வந்து கொலை பண்ணாங்க, என்ன ரீசன்காக பண்ணாங்க, லைக் அவங்களுக்கு நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கதை வந்து சொல்றாங்க. லைக் அவங்களுக்குள்ள வந்து மணி ப்ராப்ளம் இல்லட்டா வந்து ஏதோ ஒரு ரீசன், லைக் இவர் இறந்துட்டு அந்த இன்சூரன்ஸ் மணி உங்களுக்கு கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய ஏதோ வந்து சொல்றாங்க. பட் தியோக்கு தெரியும் இது எதுவுமே வந்து உண்மை கிடையாது. லைக் உண்மையா நடந்தது என்னன்றது அலிஷியாக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க அவங்க பேசினா மட்டும்தான் அந்த உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அலிஷியாவை பேச வைக்கணும்னு நிறைய செஷன்ஸ் வந்து ட்ரை பண்றாங்க. சோ இந்த அலிஷியா இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலுமே கூட அவங்க யார்கிட்டயுமே வந்து பேசல. அவங்க பேசுறத மறந்து ஒரு 7 years ஆகிடுச்சு. கம்ப்ளீட் மியூட்ல தான் இருப்பாங்க. அதர் பேஷண்ட்ஸோட அவங்க எந்த கம்யூனிகேஷனுமே கிடையாது. சோ இந்த சீன்ஸ்ல நமக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க அதர் பேஷண்ட்ஸ் லைக் ஹெல்ப் அப்படின்ற ஒரு கேர்ள் வராங்க. சோ எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ல கொலை பண்ணிட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன பேஷண்ட்ஸ் தான். சோ இவங்க எல்லாம் டிஃப்ரெண்ட் டாக்டர்ஸ் ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இந்த தியோ கூட தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிராவல் பண்றோம். லைக் அவரோட கொலீக்ஸ் எப்படி இருக்காங்க,
பேசுறாங்க. அண்ட் லைக் ஒரு ஒரு செஷன் அலீஷா கூட ஒரு ஒரு செஷன் எப்படி போகுது. சில டைம் அலீஷா வந்து வயலண்ட் ஆயிடுவாங்க, தியோ கிட்ட பயங்கர வயலண்ட் ஆயிட்டு அவர் வந்து அட்டாக் பண்ண சிச்சுவேஷன்ஸ் வந்து வரும். சோ ஃபைனலி தியோ கிட்ட அலீஷா அவங்களோட இந்த டீப்பஸ்ட் சீக்ரெட் லைக் அந்த நடந்த விஷயத்த ஓபன் அப் பண்றாங்களா, அகெயின் அலீஷியா பேசினாங்களா அப்படிங்கறதுதான் இந்த ஸ்டோரியோட ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டாவே இருக்கு.